அப்படிப்பட்ட பாட்டு பாத்தீங்களா, வா உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம். இதை நான் உட்காந்து தனியா பாடும்போது இப்படி பாட முடியல என்னால. இங்க வந்து இவருக்கு முன்னாடி உட்காந்தோடனே தானா பாட்டு வருது. அது அங்கிருந்து பேட்டரிக்கு இங்கே சார்ஜ் ஆகுது. வேற நமக்கு எங்கேயா விட்டோம்னா எடுத்து வர கொடுக்குறாங்க. கொல்லந்தெருவில் ஊசி வித்த கதையா, திருப்பூர்ல வந்து திருவாசகம் பாடுற பாருங்க, எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் எனக்கு இல்லையா. எல்லாம் பெருமான் கொடுத்த துணிச்சல் தான், தனிப்பட்ட முறையில் எதுவும் இல்லை. அடுத்தது திருச்சதகம், நம்முடைய அருமையான பகுதி. திரும்பவும் நம் முல்லை தீம்பாணிக்கு வரோம். நிறைய பாட்டு இன்னைக்கு மோகன ராகத்தில் கேட்க போகிறோம். இந்த மோகன ராகத்துக்கு உள்ளத்தை உருக்கிற தன்மையும் உண்டு, நம்முடைய உடல் நலிவை தீர்க்கக்கூடிய தன்மை உண்டு. மருத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவலியை போக்கும். மோகன ராகம் கேட்டுக்கொண்டே இருந்தால் தலைவலி குறையும், பாடிட்டு இருந்தோம்னா வராது. நிறைய பேருக்கு அது பிரச்சனை, தலைவலி பிரச்சனை இல்லாதவங்களும் இருக்க முடியாது இல்லையா. அதனால் மோகன ராகம் கேளுங்க, பாடினீங்கன்னா வராது, கேட்டால் குறையும். அருமையான மோகனம் அதுதான் முல்லை தீம்பாணி என்கின்ற பண். இந்த நிகழ்வுக்கு மிக முக்கிய காரணம் 10ஆம் தேதி பாடின மோகன ராகம் தான். அந்த பாட்டை கேட்டவர்கள் தான் அவங்களை இங்க சொல்லக்கூடாதுட்டாங்க. அதனால அவர்கள் தான் திருவாசகம் மட்டுமே நீங்கள் பண்ணணும்னு சொல்ல வைத்தது இந்த முல்லை தீம்பாணி பண். பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாது கடியே இறஞ்சி இருந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பர் உள்ளம் கரந்து நில்லா கள்வனே நிந்தவார் கழற்கு அன்பு எனக்கும் நிரந்தரமாயருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெறில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்தும் நிறேன் தேனேயும் மலர்கொன்றேன் சிவனேயும் பெருமான் எம் மானே உன்னருள் பெறும் நாள் என்றென்றே வருந்துவனே வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி நாகி உயிராகி உண்மையுமையுமாய் வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி உனாகி உயிராகி உண்மையுமையும்
என் சொல்லி வாழ்த்துவனேன், என் சொல்லி வாழ்த்துவனேன், என் சொல்லி வாழ்த்துவனேன். ஒற்றியோ நமச்சிவாயம் உயங்கனே மயங்குகின்றேன், ஒற்றியோ நமச்சிவாய புகலிடம் பிரிதுங்கில்லை, ஒற்றியோ நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய், ஒற்றியோ நமச்சிவாயம் சய சய போற்றி போற்றேன், ஒற்றியோ நமச்சிவாய புறம் என போக்கல் கண்டாய், போற்றியோ நமச்சிவாயம் சய சய போற்றி போற்றி, சய சய போற்றி போற்றி, சய சய போற்றி போற்றி. அடுத்த நீத்தல் விண்ணப்பம், இதுல கடையவனே அப்படின்னு தொடங்குவார். நிறைவு செய்கிற வார்த்தை கடையவனே. ஒரு ஆன்மா எங்கு சென்று அடைய வேண்டும்? இறைவனை சென்று அடைய வேண்டும். முதல்ல கடையவனேன்னு சொல்றது ஆன்மாவை, கடைசியில அமுதுண்ண கடையவனே அப்படின்னு சொல்றது பெருமான். ஒரே சொல் ஆன்மாவையும் குறிக்குது இறைவனையும் குறிக்குது. அந்த வார்த்தையை முன் பின்ன அமைக்கிறார் பாருங்க. அதாவது காலமேக புலவர்னு ஒரு புலவர் இருந்தார், இரட்டுற மொழிதல் அப்படின்னு அதுக்கு பேர் தமிழ்ல, ஒரு யாப்பு சிலேடைன்னு சொல்லுவாங்க. அதுல அவர் கெட்டிக்காரர், அவர்கிட்ட சொன்னாங்க குடத்தில் கங்கை அடங்கும்னு கடைசி வரியை கொடுத்துட்டாங்க வெண்பால. குடத்திலே கங்கை அடங்கும், அடங்குமா? குடத்தில் கங்கை அடங்கும்னு வைக்கணும். கடைசி வார்த்தை குடத்திலே கங்கை அடங்கும் இப்படின்னு ஒரு வெண்பா எழுதுங்க. மேல இருக்கிற மூணு வரியை நீங்க எழுதணும்ட்டாங்க. எப்படி எழுதுறது குடத்தில் எப்படி கங்கை அடங்கும்? அப்ப அவர் எப்படி எழுதினார் தெரியுமா? விண்ணுக்கு அடங்காமல், வெப்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல், இல்லையா? விண்ணுக்கு அடங்காது கங்கை, வெப்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல். அந்த இது என்ன பண்ணுச்சா? இறைவர்தம் சடாம குடத்திலே, சடா மகுடத்திலேன்னு போடுறதுக்கு சடாம குடத்திலே கங்கை அடங்கும். அந்த சடாம அப்படின்னு முதல் வரியில் நிறுத்திட்டு குடத்திலே கங்கை அடங்கும். படிக்கும் பொழுது எப்படி படிக்கணும்? சடா மகுடத்திலே கங்கை அடங்கணும் படிக்கணும். அதுபோல கரந்தவால் கண்ணலுடு நெய்கலந்தார் போர் சிறந்து அடியார் சிந்தனையுள்னு படிக்கிறது மாதிரி கடையவனேன்னு ஒரே வார்த்தையை வச்சு தன்னை சொல்லி ஆரம்பிக்கிறார். நிறைவு செய்யும் பொழுது அமுது உண்ண கடையவனேன்னு முடிச்சிட்டார். அற்புதமான பாட்டு. இப்ப நம்ம கல்லாத புல்லறிவில் கடைப்பட்ட நாயன்னு தன்னை சொல்லுகிறார். அது எல்லாம் நமக்கு சொன்னது. பெரியவர்கள் எப்பயுமே நேரடியாக நம்மளை சொல்ல மாட்டாங்க, தன்னை சொல்லிப்போ பாடிப்பாங்க. அதை நம்ம பாடும்பொழுது நமக்குன்னு புரிஞ்சுக்கணும். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டுடுதி கண்டாய், விட்டுறாத, விட்டுனா திருப்பியும் கடையவன் ஆகிடுவேன். இந்த கால் வைக்கும் பொழுது குளத்தங்கரையில் இருக்கிற பாசி விலகும், கால் எடுத்தவொடனே திருப்பி வந்துடும். நீ பார்த்துருக்கலாம். அது மாதிரி பெருமானுடைய அருட்கருணை விட்டுடுச்சுன்னா திரும்பவும் இந்த ஆணவம் வந்து பற்றிக்கொள்ளும். அதுதான் சொன்னார் இங்க. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுடுதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண் உத்தர கோசமங்கைக்கு அரசே சடையவனே தளந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, தாங்கிக் கொள்ளே, தாங்கிக் கொள்ளே. பரம்பரனே நின் பழகடியாரோடும் என் படிறு விரும்பரனே விட்டுடுதி கண்டாயின் மெய் முயல் கரையின் அரும்பரநேர் வைத்து அணிந்தாய் பிறவி ஐவாய் அறவும் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதுங்குறவே ஏன்.
பேசினும் யான் உன்னை ஏற்றினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய் செம்பவளவிற்பின் தேசு உடையாய் என்னை ஆளுடையாய் சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலம் உண்டாய் அமுது உண்ண கடையவனே. பேர்பட்ட பாட்டு பார்த்தீங்களா, அமுது உண்ண கடையவனேன்னு சொன்னார். அடுத்ததாக திருவம்பாவை, இப்பதான் முடிஞ்ச மாதிரி இருக்கு, தை மாசத்தில் தொடர சொல்றார் சாமி இல்லையா. அதனால திருவம்பாவிலிருந்து ஒரு மூன்று பாடல்கள் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். முதல் பாட்டு புறநீர்மை பூபாலம் என்கின்ற மரபு சார்ந்த ஒரு பண். நல்லா நிமிந்து உட்காந்துக்கலாம், ஏன்னா பூபாலம் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நல்ல அருமையான அரங்கு நிறைந்த ஒரு அடியார் திருக்கூட்டம். அந்தமும் இல்லாகரும் பேரும் சோதியையா கேட்டேயும் வாழ் தடங்கன் மாதேவளருதியோ பன் செவியோ நின் செவியார் மாதேவன் வார்கள் வாழ்த்திய வாழ்வோ அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றார் போல் அண்ணா மலையான் அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றார் போல் கண்ணா இரவி கதிர் வந்து கார்கரப்பை கண்ணார் ஒளி மழுங்கி தரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் புறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் கண்ணார்
அமுதமுமாய் நின்றான் குழல் பாடி பெண்ணே உன் புனல் வாய்ந்து ஆடேலுரம் பாவா.